நியூ செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தனுர் மாதம் என்பது சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் இந்த தனுர் மாதம். ஏன் இவ்வளவு சிறப்புகள் தனுர் மாதத்தில், மார்கழி மாதத்தில்? ஏன் ஆன்மீகத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? ஏன் திருமணங்கள் செய்வதில்லை? ஏன் கிரகப்பிரவேசங்கள் செய்வதில்லை? என்ன காரணம்? இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாதம். தேவர்களுக்கு விடியல் காலை பொழுது. தேவர்கள் இந்த காலை பொழுதில் இறைவனை வழிபடக்கூடிய அந்த காலை வேளையில் நாமளும் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இறைவனை வணங்கும் பொழுது முக்தி அடைவதற்கான ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். ஸோ விஷ்ணு ஆலயங்களாக இருக்கட்டும் அல்லது சிவ ஆலயங்களாக இருக்கட்டும், திருப்பாவை மற்றும் திருவம்பாவை இந்த இரண்டும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பார்கள். ஒவ்வொரு வைணவ ஆலயங்கள்லேயும் பார்த்தீர்களானால் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை மற்றும் திருப்பல்லாண்டு மட்டும்தான் காலை நேரத்தில் இறைவனுக்கு சேவை சாதிப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் ஏன் திருமணங்கள் செய்வதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கர்ப்போட்டம் என்பது நடைபெறும். இந்த கர்ப்போட்டம் என்பது ஒரு மழை வருவதற்கான அறிகுறிகள். அடுத்த வருடத்திற்கு என்ன மாதிரி நமக்கு மழை வளம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கர்ப்போட்டம் முடிவு செய்யும். ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டமானது இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாக இந்த கர்ப்போட்டம் இடம்பெறும். இந்த விதை விதைப்பது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து எப்பொழுதுமே விதை விதைக்க மாட்டார்கள். அதனால் திருமணங்கள் செய்வது அப்படிங்கிறது வந்து அந்த சடங்குகளாக இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ஒரு முகூர்த்தத்தில் ஒரு தாம்பத்தியத்தில் இணையக்கூடிய மாதத்தில் இந்த மார்கழி மாதம் அதற்கு ஏற்றது இல்லை. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷன் அதுவும் சரி, மற்றபடி இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களில் கிரக சஞ்சாரங்கள் மற்றும் சந்திரனினுடைய இந்த சஞ்சாரத்தினால் கர்ப்பத்தில் குழந்தை உருவாகுவது அவ்வளோ ஒரு நல்ல குழந்தை வந்து வராது. ஒரு ஹெல்த்தியான சைல்டு, ஒரு சத்தான குழந்தை வந்து உருவாகுவது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால தான் மார்கழி மாதத்தில் பொதுவாக கல்யாணங்கள் செய்வதில்லை, கிரகப்பிரவேசங்களும் செய்ய மாட்டாங்க, ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காரணங்களால் செய்வதில்லை. மார்கழி மாதத்தில் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 11வது நாள் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் அந்த பௌர்ணமி தினம் என்றைக்கு வந்து சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாள் வந்து ஆருத்ரா தரிசனமாக சிவன் ஆலயத்தில், குறிப்பாக சிதம்பரம் வந்து அதற்கு ஒரு முன்னோடி. ஸோ சைவ தலங்களில் சிதம்பரமும் வைணவ தலங்களில் ஸ்ரீரங்கமும் முக்தி அடையக்கூடிய ஆலயங்களாக கருதப்படுகிறது. பூலோகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் இறைவனை சென்று சிவபெருமானை வணங்குபவருக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. வைணவ தலங்களில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டமாக ஸ்ரீரங்கம் கருதப்படுகிறது. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து முக்தி அடைந்து இறைவனை வைகுண்டத்தில் சென்று அடைவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை வந்து நம்மளிடத்தே இருக்குது. இந்த அமாவாசை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா, சூரியனும் சந்திரனும் தனுர் ராசியில் சேர்றாங்க மூல நட்சத்திரத்தில். ஹனும ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு ஆன்மீக மாதமாக இருக்குது. நமக்கு திருப்பாவை அருளிய ஆண்டாள் 30 நாளும் அந்த பாசுரங்கள், திருமணமாகாத கன்னிப்பெண்கள் வந்து காலை நேரத்தில் அந்த 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை வாரணமாயிரம் இந்த 3 பாசுரங்களும் அவங்க வந்து வீட்டில் பாடினாங்க அப்படின்னு சொன்னால், திருமண தடை விலகுவது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி சேர்ந்திருக்கக்கூடியது, குடும்ப சந்தோஷங்களுக்காக இந்த பாசுரங்கள் நமக்கு ரொம்ப சிறப்பானவை. மார்கழி மாதத்தில் 27ஆம் நாள் கூடாரவல்லி அப்படின்ற பாசுரம், அந்த பாசுரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த கூடாரவல்லிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அழகர் கோவில்
அந்த அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் இந்த ஆலயத்திலிருந்து 100 தடா அந்த கங்காளம்னு சொல்லுவாங்க, அதில் அக்கார வடிசல் வந்து ஆண்டாளுக்கு போகும். ராமானுஜர் நம்ம ஆச்சாரியன் ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தார் இல்லையா, ஸோ அந்த ராமானுஜர் வந்து ஆண்டாள் வந்து பகவானை திருமணம் செய்ய வேண்டும், அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு 108 தடா வந்து அக்கார வடிசல் நைவேத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டாளாம். அப்புறம் அவள் வந்து பெருமாளோட ஐக்கியமானதுனால தன்னுடைய சகோதரியாக ஆண்டாளை பாவித்து தான் சகோதரி பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக ராமானுஜர் சீராக எடுத்து சென்றாராம் கள்ள அழகர் கோவிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. ஸோ இந்த வைபவம் இன்றும் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த அழகர் கோவிலிருந்து சீரெடுத்து கொண்டு ஆண்டாளினுடைய ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்வதை இன்றைக்கும் ரொம்ப விமர்சையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆண்டாளுக்கு உண்டான இந்த மாதம் அப்படிங்கிறது 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாராக, ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக நம்மளுடைய கோதை நாச்சியார் ஆண்டாள் வந்து வாழ்ந்தாள். அதனால் அவள் அருளிய அந்த திருப்பாவையானது மார்கழி மாதத்தில் பெருமாள் வந்து அதை மட்டும்தான் கேட்பாராம். அதனால் எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயும் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருப்பல்லாண்டும் மட்டும்தான் வந்து அவங்க வந்து சேவிப்பாங்க காலை வேளைகளில். அண்டு நமக்கு உத்தராயணம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலை வேளையில் அந்த ஓசோன் லேயரில் நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த டைமில் பெண்கள் எல்லாம் வந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு அந்த பெரிய கோலங்கள் போடும் பொழுது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படுது. அவங்களுக்கு கர்ப்பப்பைக்கு உண்டான அனைத்து சக்திகளும் நல்ல பிராணவாயு அந்த ஆக்சிஜன் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணும் பொழுது எந்த விதமான உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இல்லாமல் இருப்பதனால் அந்த காலை வேளையில் கோலம் போடணும்னு சொன்னது. ராத்திரியே கோலம் போட்டுட்டு நைட்டே நம்ம வந்து வாசலிச்சு கோலம் போடுறதுங்கிறது தவறான ஒரு பழக்கம். அந்த அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நல்ல கோலம் போட்டுட்டு குளித்து விட்டு அந்த இறைவனுக்கு சொல்லக்கூடிய அந்த திருப்பாவை திருவம்பாவை வாரணமாயிரம் இந்த பாசுரங்கள் எல்லாமே சொல்லும் பொழுது நம்மளுடைய மனம் தூய்மை அடைகிறது, நம்மளுடைய உடல் தூய்மை அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவனிடத்தில் சேரக்கூடிய அந்த முக்தி கிடைப்பதற்கான வழி நமக்கு பிறக்கிறது. இன்னொரு ஒரு சிறப்பு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்னா, மார்கழி மாதத்தில் தான் 18 நாட்கள் மகாபாரத போர் நடந்தது. குருக்ஷேத்திர போர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அண்ட் இன்னொன்று வந்து மகாபாரதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அந்த பகவத்கீதை இந்த 18 நாட்கள் தான் அர்ஜுனனுக்கு அருளினார். பகவத்கீதை பிறந்த மாதம், மகாபாரத போர் நடந்த மாதம், அதுதான் கண்ணனுக்கான மாதம்னு நம்ம இந்த மார்கழி மாதத்தை நம்ம சொல்லுகிறோம். அது மட்டும் அல்லாமல் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற அந்த பெருமாள் மேல் அவர் பாடின அந்த ஸ்லோகங்கள் அதுவும் பிறந்த மாதம் இந்த மார்கழி மாதத்தில் தான். உத்தராயண புண்ணியகாலம் வரணும், ரத்தசப்தமிக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். உத்தராயணத்தில் தான் அவருடைய உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த அந்த நாட்கள் வந்து அவர் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு அருளச் செய்தார். அண்ட் மகாபாரதம் வந்து முடியும் பொழுது அந்த யுகமே முடிந்தது. ஸோ இந்த மார்கழி மாதத்திற்கான இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருக்ஷேத்திர போர் நடந்து முடிந்த பிறகு அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிப்பதற்கான ஒரு காலகட்டத்தையும் அந்த மார்கழி மாதத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த மாதம். இது வந்து நம்ம பீடை மாதம் இல்லை இந்த மாதத்தில் நம்ம எதுவும் நல்லது செய்யக்கூடாது, இது ஒரு சூன்ய மாதம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது இறைவனை வழிபடுவதற்கான ஒரு மாதமாக இருந்ததுனால ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த மாதத்தில் வந்து விரதம் இருந்து நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மனசு இது எல்லாத்தையும் உணவு கட்டுப்பாடு உணர்வுகள் கட்டுப்பாடு மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய உடைகளில் கூட ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள் பெரியோர்கள். அதனால் மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டாள் அருளிய இந்த திருப்பாவையை பாவை நோன்பாக 30 நாளும் அந்த நோன்பு இருந்து யார் வந்து அதை முழு மனதோடு நம்ம வந்து அந்த திருப்பாவையை சொல்கிறோமோ அவர்கள் குடும்பம் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். இது கல்யாணம் ஆகிறது மட்டுங்கிறது கிடையாது,
ஆண்டாள் வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு அவதாரம்தான். அதனால் மகாலட்சுமியினுடைய யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 30 நாட்களும் அவள் அருளிய அந்த திருப்பாவை அப்படிங்கிற அந்த பாடல்கள் மற்றும் வாரணமாயிரம் ஏற்றியிருக்காங்க, அதையும் வந்து நம்ம பாடலாம். மார்கழி மாதத்தில் சிறப்புகள்ங்கும்போது அமாவாசையில் ஹனும ஜெயந்தி, ஹனுமானனுடைய பிறந்த நாள், அது மூல நட்சத்திரத்தில் வரக்கூடியது. ஸோ அமாவாசையும் சிறப்பு, பௌர்ணமியும் சிறப்பு. பௌர்ணமியில் ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானினுடைய நடனம் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனமாக இறைவன் காட்சி கொடுத்தது. அதனால் சைவ பக்தர்களும் சரி வைணவ பக்தர்களும் சரி இந்த மாதத்தை ஆன்மீக மாதமாக கருதியது இதனால்தான். இதனால் இந்த மாதத்தில் வந்து நம்ம இறைவனை எந்த வழியிலெல்லாம் பக்தி மூலமாக நமக்கு வந்து பாடல்கள் மூலமாக, அதனால தான் பஜனைன்னு வச்சாங்க அந்த டைமில். ஸோ மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் குறிப்பாக ஆண்கள் வந்து இந்த பஜனையில் வந்து கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு காலை நேரத்தில் வாசலில் கோலம் போடுறதும், ஆண்களுக்கு பஜனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிகாலையில் அவங்க வந்து இறைவனை பாடி தொழுவதும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் மனம் ரெண்டுமே வந்து தூய்மையாகி இறைவனை வழிபடுவதற்கு, இறைவனை அடைவதற்கு ஒரு வழிதான் இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் நம்ம கண்ணனின் புகழை பாடி, ஆண்டாள் அருளிய அந்த திருப்பாவையை பாடி, ஆருத்ரா தரிசனத்தன்று சிவபெருமானை வந்து வணங்கி, மூல நட்சத்திரத்தில் அமாவாசையில் ஆஞ்சநேயரை வணங்கி, மாதம் முழுவதும் ஒரு பக்தி மாதமாக இந்த மார்கழி மாதத்தை அனைவரும் கொண்டாடுவோம், இறைவனின் அருளை பெறுவோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.